மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே அலங்காநல்லூர் செல்லும் பிரதான சாலையில் தனுச்சியம் பிரிவு பகுதியில் மேம்பால பணிகள் அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் மூலம் அருகில் உள்ள தனுச்சியம் பகுதிகள் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் அகையால் அந்த பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் நெடுஞ்சாலைத்துறையிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் உரிய பதில் அளிக்காததால் இன்று காலை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மறியல் செய்ய முயன்றனர் தகவல் அறிந்து வாடிப்பட்டி காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தனிச்சியம் கிராமத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இன்னும் ஒரு வாரத்திற்குள் இதுகுறித்து முடிவெடுத்து உரிய பதிலளிப்பதாகவும் சுரங்கப்பாதை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் தற்காலிகமாக மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதுகுறித்து தனிச்சியம் கிராமத்தைச் சேர்ந்த தவமணி கூறும்போது வாடிப்பட்டி அருகே பிரிவு பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பணிகள் கிராமத்தை தாண்டிச் செல்வதால் எங்கள் கிராமம் இரண்டு பகுதிகளாக பிரிவாய் வாய்ப்புள்ளது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பொதுமக்கள் செல்வது நிரந்தரமாக தடைபடக்கூடிய நிலை உள்ளதால் எங்கள் கிராமத்தில் சுரங்கப்பாதை ஒன்று அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் மனு கொடுத்திருந்தோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்று காலை கிராம மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்த முடிவு செய்திருந்தோம் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் துறை அதிகாரிகள் ஒரு வாரத்தில் சுரங்கப்பாதை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டுள்ளோம் ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கிராம மக்கள் சுமார் ஐந்தாயிரம் பேருக்கு மேல் திரண்டு தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்று கூறினார் வணக்கங்க நாங்கள் தனிசிய கிராமத்தில் இருக்கோம் இங்கே வந்து மக்கள் தொகை ஒரு ஆறாயிரம் பேர் இருக்காங்க இதில் வந்து இந்த நான்கு வழி சாலை வந்து விரிவாக்கிறதுனால இந்த ரோடு எக்ஸ்டன்ட் பண்ணதுனால விபத்துக்கள் வந்து நிறையா நடந்து நிறைய உயிர் சேதங்கள் ஆகுது இந்த ரோடை வந்து ரோடு வந்ததுனால இந்த ஊர் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஆகையினால் இங்கே உள்ள மயானக்கரை இருக்குது விஓ ஆஃபீஸ் இருக்குது கல்யாண மஹால் இருக்குது அதாவது அந்த ஆப்போசிட்டில் வந்து இப்போ இது பள்ளிக்கூடம் இருக்குது இதனால் டெய்லி ஒரு விபத்து ரெண்டு விபத்து நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இந்த ஒரு வருட காலமாக எங்களுக்கு ஒரு சுரங்க பாதை அமைத்து எங்களுடைய இந்த விபத்துகளை தடுக்கிறது மாதிரி பலமுறை வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் அதில் வந்து அந்த நெடுஞ்சாலைத்துறை ஆஃபீஸர் வந்து எந்த எதுவுமே செவி சாய்க்கலை அது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்க ஒரு ஆயிரம் பேர் எழுதி வந்து நின்றோம் அது இப்போ அதிகாரிகள் வந்து நாங்கள் ஒரு ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு ஆய்வு செய்து உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்கிறோம்னு கேட்டிருக்காங்க அப்படி முடியலேன்னு சொன்னால் நாங்கள் பழையபடிக்கு இந்த போராட்டத்தை கையெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் பேர் என் பேர் தவமணி தனிச்சியம் இன்னைக்கு அதிகாரி என்னங்க இன்றைக்கு ஆ கேளுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க அதில் வந்து நல்ல முடிவு வரலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து பழையவடிக்கு இந்த போராட்டத்தில் இந்த ஆறாயிரம் பேர் நாங்கள் நிற்போம்